நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். திருவருகை காலம் டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறை வாக்கியங்கள் 26 முதல் 38 முடிய. 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரிலிருந்து ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும், நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம் மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும், அதனால் உம்மிடம் பிறக்க போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராகி எலிசபெத்தும் தம் உதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்து நம்பிக்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் அமல உற்பவ அன்னையினுடைய விழாவை கொண்டாடுகின்றோம். இந்த உலகத்திலே மாசு மறுவன்றி ஜென்மப்பாவ மாசு இல்லாமல் பிறந்தவர்கள் 3 பேர். 1, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. மற்றொன்று, அவரை அறிவிப்பதற்காகவே உருவாக்கப்பட்ட திருமுழுக்கு யோவான். 3வது, அவரை பெற்றெடுப்பதற்காக முன்குறித்து வைக்கப்பட்ட அன்னை மரியாள். மீட்பு திட்டத்திலே இது கடவுளுடைய மிகச்சிறந்த ஒரு திட்டமாக அமைந்திருந்தது. ஏனென்றால் பாவத்திலிருந்து விடுவிப்பதற்காக ஒரு இறைவனை பெற்றெடுப்பதற்கும் அறிவிப்பதற்கும் பாவமாசில்லாத மனிதர்கள் தேவைப்பட்டார்கள். எனவே இந்த கொடையானது இறைவனால் இவர்கள் இருவருக்கும் சிறப்பாக வழங்கப்படுகின்றது. அன்னை மரியாளுக்கும் திருமுழுக்கு யோவானுக்கும் கொடுக்கப்பட்ட மிக பெரும் கொடை இது. ஆவியானவரால் இவர்கள் ஒவ்வொரு நிமிடமும் வழிநடத்தப்படுகின்றார்கள். இன்றைக்கு அமல உற்பவ அன்னையினுடைய விழாவை கொண்டாடுகின்ற பொழுது அன்னை மரியாளுக்கு இறைவன் கொடுத்த மாபெரும் கொடையை நினைத்து நன்றி கூற நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த உலகத்தினுடைய மீட்பரை, மாசு மறுவில்லாத ஒரு மீட்பரை பிற்றெடுப்பதற்கு ஜென்மப்பாவ மாசில்லாத ஒரு பெண்ணை ஆண்டவர் முன்குறித்து வைக்கின்றார். அதுதான் அன்னை மரியாள். எனவே மீட்பு திட்டத்திலே அன்னை மரியாள் முன்குறித்து வைக்கப்பட்டு அதற்கு ஏற்ப தயாரிக்கப்படுகின்றார். ஆனால் இந்த கொடைக்கும் இந்த அருளுக்கும் ஏற்றவளாக அன்னை மரியாள் வழிநடந்தாளா என்ற ஒரு கேள்வி எழுப்பி பார்க்க வேண்டும். அன்னை மரியாளுக்கு
ஆண்டவர் பிறப்பார் என்ற ஒரு நற்செய்தி கொடுக்கப்படுகின்ற பொழுது முதலிலே ஒரு கலக்கம், ஒரு தயக்கம், காரணம் கன்னிப்பெண் கருத்தாங்குவது. ஆனால் இந்த ஒரு சூழலிலே கன்னிப்பெண் கருத்தாங்குவதை எந்த உலகமும் எந்த சமுதாயமும் எந்த மனிதரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. மாறாக அவள் கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி இருந்த சட்டத்திற்கு மத்தியில ஆண்டவருடைய வார்த்தையை முழுமையாக ஏற்று அதற்கு தன்னையே தகுதியுள்ளவளாக மாற்றிக்கொள்ளுகின்றாள். இதோ நான் ஆண்டவரின் அடிமை, உம்முடைய சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று சொல்லி முழுமையாக தன்னை இறைவனுக்கு அர்ப்பணிக்கின்றாள். குயவன் கையில் களிமண்ணை போல அன்னை மரியாள் இந்த கொடைக்கு தன்னை அர்ப்பணிக்கின்றாள். கொடை என்பது ஆண்டவரால் கொடுக்கப்படுகின்ற மாபெரும் ஆற்றலும் அருளும். ஆனால் இந்த கொடைக்குள்ளாக இருந்த இத்தனை சங்கடங்களையும் இத்தனை விதமான எதிர்ப்புகளையும் விமர்சனங்களையும் அன்னை மரியாள் ஏற்பதற்கு தயாராகின்றார். எனவேதான் அன்னை மரியாளுடைய வாழ்க்கை குறிப்பாக இயேசுவை கருத்தாங்குவதிலேயே மிக பெரும் முரண்பாட்டிலே துவங்குகின்றது. முரண்பாடு கன்னி கருத்தாங்குவது, ஆனால் அன்னை மரியாள் இந்த ஒரு நிகழ்வை ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணிக்கின்ற ஒரு நிகழ்வாக மாற்றிக்கொள்ளுகின்றார். எனவே இன்றைக்கு அன்னை மரியாள் ஆகச்சிறந்த உதாரணம். காரணம், தன்னுடைய துன்பங்களுக்கு மத்தியில, துயரங்களுக்கு மத்தியில, விமர்சனங்களுக்கு மத்தியில ஆண்டவர் இயேசுவை விடாப்பிடியாக பெற்றெடுக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கோடு தன்னுடைய அந்த வேதனைகளையும் துன்பங்களையும் ஏற்றுக்கொள்ளுகின்றார். இன்றைக்கு அமல உற்பவ அன்னையினுடைய விழாவை கொண்டாடுகின்ற நாம் அன்னை மரியாளுடைய ஒரு பக்கத்தை மாத்திரமல்ல, ஜென்மப்பாவ மாசில்லாமல் பிறந்த அந்த பேச்சை மாத்திரமல்ல, இந்த பேச்சை அடைவதற்கு அவள் பட்ட வேதனைகளையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே அன்பு உள்ளங்களை, அன்னை மரியாளின் பிள்ளைகளாகிய நாமும் இறைவன் நமக்கு கொடுக்கின்ற அருளோடு நமக்கு கிடைக்கின்ற துன்பங்களையும் துயரங்களையும் ஏற்றுக்கொண்டு மீண்டும் நம்மையே சீர்திருத்திக் கொள்ளவும், அன்னை மரியாளின் வழியில் நடந்து இறைவனை அடையவும் சிறப்பாய் செபிப்போம். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, வாழ்க்கையில் கிடைக்கின்ற பல்வேறு சுகங்களுக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கின்ற வேளையில் இறைவன் கொடுக்கின்ற ஆற்றலிலும் அருளிலும் வேதனைகளும் துன்பங்களும் நிறைந்திருந்தாலும் அதை யதார்த்தமாய் ஏற்றுக்கொண்டு இறை சித்தத்தின்படி நாங்கள் தொடர்ந்து நடக்கவும், எங்களை நாங்களே ஆண்டவருக்கு அடிமையாக்கிக் கொள்ளவும், உலக பொருளோ செல்வமோ மாயையோ அல்லது புகழோ பதவியோ அதிகாரமோ எங்களை திசை திருப்பாமல் ஒரு லட்சிய பாதையில் நாங்கள் பயணிக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆமீன். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூயாவி நிறைவாய் உங்களை ஆசீர்வதித்து இன்றைய நாள் முழுவதும் எல்லா துன்பங்களையும் துயரங்களையும் தாங்கிக் கொள்ளவும், ஆண்டவருடைய அருளை அடுத்தவர்களோடு பகிர்ந்து கொள்ளவும் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமீன்.